விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்திற்கும் நான் சார்ந்திருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் யூனியன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனை பற்றி சொல்லணும்னா இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, நான் பெருசாக சொல்ல முடியாது. வேடிக்கை பார்த்த மனிதனாக கோழிக்காரன், செந்தூரப்பூவை பூந்தோட்ட காவல்காரில் வேடிக்கை பார்த்த மனிதனாக இருந்த நான், தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்த புரைக்கு அப்படி ஒரு கூட ஒரு பத்து படம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கேப்டனோடு. அதோடு முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னுடைய ரிசப்ஷன், ஏன்னா சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு பார்க்காம கேப்டன் எல்லாத்தையும் சமமாக மதிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். என்னுடைய ரிசப்ஷனுக்கு பத்திரிக்கை கொடுக்க நானும் நண்பர் பி ஆர் ஓ கோவிந்தராஜ் சார் தான் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவ்வளோ கூட்டம், ஏன்னா 2006 எலெக்ஷன், 2005 எனக்கு மேரேஜுக்கு போய் ரிசப்ஷன் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தோம். உள்ளே கூப்பிட்டு அந்த டைமில் எங்கே இருக்கேன்னு கேட்டார். அப்போ பிஸியாக இருக்கார், ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, பரவாயில்லை அந்த ரிசப்ஷனுக்கு நம்ம வருவோம்னு சொல்லி. அதில் இன்னொரு சம்பவம் கூட நடந்தது, இந்த தாம்பாள தட்டிலெல்லாம் வந்து இந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் வச்சு கொடுத்தோம் இல்லையா, ஒரு தாம்பாளம் தான் இருக்கும் அந்த டைமில், வந்து ஒவ்வொரு தாம்பாளம்ல இருக்கிற ஒன்று தான் இருக்கும். அதை வாங்குறதுக்காக நாங்கள் நிற்கிறது தெரிஞ்சு வச்சு அவருக்கு, ஓ இதுக்காக தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி, ஏய் அந்த தாம்பாள தட்டை கொடுறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாம்பாளம் கொடுக்க முடியுமா கொடுறா அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு ஞாபகப்படுத்தி அதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன கலைஞர்களுடைய கஷ்டம் கூட என்னமா இருக்கும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சவர். அதே மாதிரி மழை பெஞ்ச நேரத்தில் கூட வந்து கொடையை பிடிச்சிட்டு வந்து இவருடைய ரிசப்ஷனில் கலந்துட்டு ஒரு வெள்ளி டம்ளர் கொடுத்தாரு. அதை தாண்டி எங்கள் ஊர்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லா மேடையில் வந்து கௌரவப்படுத்தினார். அதோட கேப்டனுடைய நன்றி என்றும் என் நினைவில் இருக்கும். அதே மாதிரி கடையம்ராஜ் என்ன அது மாதிரி நடன கலைஞர்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு தெரியும், பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நண்பர் போண்டாமணி அவன் இறக்கும் 2 நாளைக்கு முன்பு வரை எங்களோடு பயணித்தான். சபரி ஐயப்பன் படத்தில் காசி தட்டில் படம் பார்க்கும்போது சார் தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ, நாங்கள் தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு படம் பூஜையில் அட்டன் பண்ணிட்டு இங்கே வந்தோம், அடுத்த நாள் இங்கே வந்து கடல் குதிரைன்னு ஒரு படத்துக்கு பூஜைக்கு வந்திருந்தான். அடுத்த நாள் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்ட உடனே தாங்க முடியல. என்னால் மூன்று கலைஞர்கள் என்றும் நம் நினைவில் நிற்பார்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிகழ்வு வந்து மனதுக்கு ஒரு கஷ்டமான நிகழ்வு தான், இவங்க மூன்று பேருடைய இந்த படத்திறப்பு என்பது. ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த படத்திறப்பை மிகவும் பொருத்தமானவர் கையால் நீங்கள் திறந்து வச்சுருங்க, ஏன்னா பெப்சியோட நிரந்தர தலைவர் அதாவது செல்வமணி சார் வந்து உண்மையிலேயே இவரை பற்றி சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் எந்த ஒரு சங்கத்திற்கும் சரி, எந்த ஒரு கலைஞர்களுக்கும் சரி, ஒரு பிரச்சனை என்று அவரிடம் சென்றால் அது முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய மனித நேயம் படைத்த ஒரு மாபெரும் இயக்குனர் தலைவர். அவர் கையால் கேப்டனுடைய படத்தை தருப்பது ரொம்ப பொருத்தமான ஒரு செயலாகும். அதுக்கு நான் முதல்ல நம்முடைய நண்பருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தனித்தன்மை படைத்தவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், திறமைசாலிகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்டவர்கள் மேடையில் இல்லை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். குறிப்பாக வந்து நம்ம அரவிந்தராஜ் சார் சொல்லணும், அவர் சொன்ன மாதிரி அந்த கேப்டனுக்கு மிகவும் மிக 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 நெருக்கமாக இருந்து வெற்றி படத்தை கொடுத்தவர் அரவிந்தராஜ் சார் அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு கேப்டனுக்கு நெருக்கமான இரு மாபெரும் மனிதர்களை வைத்து இங்கே நிகழ்வு நடப்பது எனக்கு ரொம்ப மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. அவர்கள் இறக்கவில்லை, நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. கடையூராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சின்னத்திரை நடிகை சங்கத்துக்கு ஒரு பிஆர்வாக இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். ஒரு வார அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நிகழ்வில் எல்லாம் கூப்பிட்டு போய் எனக்கு மரியாதை கொடுத்து பெரிய லெவலில் அங்கே நிகழ்ச்சி நடத்தினார். அப்போ தான் அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் அவருடைய இன்னொரு நிகழ்ச்சிக்காக அவர் நாங்கள் சொல்ல போகும்போது ஒரு உடல்நலம் சரியில்லை. நாங்கள் கடையூராஜ் சாரை வந்து இழந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தமான செயலாகும். அவர் அடிக்கடி கேப்டனை பற்றியே பேசிகிட்டு இருப்பார், நிறைய நேரங்களில் கேப்டன் சாரை பற்றி பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி ஆழ்ந்த இரங்கலையும் அந்த இடத்துல உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது போண்டாமணி சார். போண்டாமணி சாரை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு ஒரு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போதெல்லாம் நான் போண்டாமணி சாருக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவேன், சார்
அடுத்த மாதம் 25ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார். அவர் ஒரு லிஸ்டே கொடுப்பார், இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் கூட இருக்காங்க, இவங்களுக்கு அதில் ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்பார். அது எனக்கு என்னடா நம்ம இவருக்கு வேலை சொல்கிறோம், இவர் இத்தனை பேருக்கு வேலை சொல்கிறாரு. நான் சொல்ல மாட்டேன் சார், பட்ஜெட் படி பார்த்தா இவ்வளோ பேருக்கு பண்ணணும், அதான் எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறதுங்களை சொல்லுவேனே சார். நீங்கள் ஒரு பட்ஜெட்டு சொல்லுங்கள் சார், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இத்தனை பேரை அழைச்சிட்டு வரான்னு ஒரு மனிதநேயம் படைத்த ஒருத்தர் போண்டாமல். நான் வந்து அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லாத போது சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து முடிந்த அளவுக்கு சங்கத்தின் மூலமாகவும் என் மூலமாக சில பேரெல்லாம் சொல்லி நான் வந்து அவருடைய உடல்நலம் சரியில்லாதப்போ அவரை பார்க்கறதுக்கு நான் நிறைய என்னால் மறைமுகமாக பல ஹெல்ப் பண்ணினேன். நான் இங்கே சொல்ல விரும்பலை, ஆனால் அதை நன்றி மறவாமல் இறக்கும் வரை இதன் முதல் நாள் முதல் நாள் வரை சின்னத்திரை நடிகர் சங்கத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு சங்கம் இவ்வளோ வந்து செஞ்சதுன்னு சொல்ல அது நான் கூட கேட்டேன், ஏன் சார் எப்போ எல்லா இல்லைங்க சொல்லணுங்க சொல்லணுங்க அப்படின்னாரு. அன்றைக்கி நான் முக்கியமான வெளியூரில் இருந்தேன், இருந்தாலும் அவருடைய முகத்தை கடைசியாக பார்க்கணும்னு ஓடி போனேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞர், இந்த மூணு பேரையும் பார்க்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேப்டன் சாருக்கும் எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது. என்னென்னா நம்முடைய சின்னத்திரை நடிகர் சங்கம் 2003 தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். கேப்டன் தான் சின்னத்திரை நடிகர் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தவர். அதுக்கப்புறம் கேப்டன் சாருடைய அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தப்போ கேப்டன் சார் வெளியில் என்ன ஒரு சின்ன பெரிய திரைக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் ரெஸ்பான்ஸும் பண்ணணுமோ அதே மாதிரி சின்னத்திரைக்கு அன்றைக்கி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களை உட்கார வைத்து கௌரவித்து மரியாதை செய்து என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கேப்டன் டிவியில் வந்து நான் ஒரு எஃப்எம்னு ஒரு சீரியல் நடித்தேன், அது வந்து தயாரித்து வழங்கினா கேப்டன் டிவி சீரியல் நடித்தேன். அப்போ அந்த சமயத்தில் கேப்டன் சாரை பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. அப்போ பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் எஃப்எம்மில் தலைவர் இந்த மாதிரி நடிக்கிறோன்னே அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னமும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த சின்ன இந்த கேப்டன் டிவின்னு ஆரம்பித்ததே சின்ன திரை கலைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தான் அதை ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னார். அப்படி எல்லாரையும் சின்ன நடிகம் பெரிய நடிகாது சின்ன திரை பெரிய எந்த பாகுபாடும் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைந்தும் மறையாமலும் நம்ம இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்திலே ஒரு பாடல் வரும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடலில் வரிகள் இருப்ப வாழ்ந்து நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் என்ற அடமொழியை அவருக்கு பேருக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்த எங்களுடைய தலைவர் ஆர்கே சொல்லுமணேஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் என்றும் இந்த நடன மேடை கலைஞர்களுக்கு சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆதரவாக இருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.